எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கியூபை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த கியூபை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டே அண்ட் நைட்டாக ஒரு ஒன் வீக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் சால்வ் பண்ண முடியல. அப்புறம் ஒரு 12 வயசு பையன்கிட்ட கொடுத்து பார்த்தேன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, அவனுக்கும் தெரில. ரொம்ப அவனும் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணான், அவனாலையும் சால்வ் பண்ண முடியல. இப்போ அசோக்குமார் சார் நமக்கு சொல்லி தரப்படுறாரு கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். ஸோ கியூப், கியூப்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சைடு இருக்குங்க சார். ஆமா சார், 1 2 3 4 5 6, மொத்தம் 6 கலர்ஸ் இருக்கு. ஓகே ஓகேங்களா. சோ ஒயிட் ஒயிட் இந்த சென்டர் ஒயிட் பாருங்க, சென்டர் ஒயிட்டுக்கு ஆப்போசிட்ல பாருங்க எல்லோ ஒயிட் இருக்கு. சென்டர் சென்டரோட இந்த சென்டர் சென்டர்ல வந்து எனக்கு ஆரஞ்சு இருக்கு. சென்டர் ஆரஞ்சுனா அதுக்கு பேக் சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா ரெட் இருக்கும். ரெட் இருக்கு. ஆ ரெட் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளூக்கு ஆப்போசிட் சைடு கிரீன் இருக்கும். ப்ளூக்கு ஆப்போசிட் கிரீன். எல்லோக்கு எல்லோக்கு ஆப்போசிட் சைடு ஒயிட் இருக்கும். எல்லோக்கு ஆப்போசிட் சைடு தான் நமக்கு ஒயிட் இல்ல. எல்லோக்கு ஆப்போசிட் ஆ ஒயிட் இருக்கு சார். ஓகேங்களா. சோ எப்பவுமே ஒயிட் பேஸ் வந்து கீழ இருக்கும், பாட்டம்ல இருக்கும். ஓகே. yellow yellow side வந்து டாப்ல இருக்கு. டாப். ஓகே. இந்த பொசிஷன். ஓகேங்களா. கியூப் ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு பாத்துக்கங்க. இந்த உங்க ரெண்டு ஃபிங்கரும் இந்த ரெண்டு லேயரை ஹோல்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா. இப்போ என்னோட ரைட் சைடு ஃபிங்கர் பாருங்க, இந்த ரைட் பிரைம் மாதிரி ரொட்டேட் பண்ணுவேன். இதுக்கு இதுக்கு டாப்ல இருக்கிறதுக்கு பேர் அப்பர் பிரைம். ஓகே. சோ நீங்க இந்த ரெண்டு ஃபிங்கர்ல இந்த ரெண்டு பிரைமை ஹோல்ட் பண்ணிட்டதுனால இது ரெண்டும் மூவ் ஆகாது. இது இந்த பிரைம் மட்டும் தான் மூவ் ஆகும் பாத்தீங்கன்னா. ஆமா, இது மட்டும் தான் மூவ் ஆகுது. அப்பர் பிரைம் மட்டும் மூவ் ஆகும். எப்பவுமே கியூப் இப்படி தான் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஒயிட் பாட்டம்ல இருக்கணும், எல்லோ டாப்ல இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஓகே. ஓகேங்களா. சோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கங்க. உங்க ரைட் சைடுல இருக்கிற பிரைமுக்கு பேர் வந்து ஆர் பிரைம். இந்த ஆர் பிரைம் ரைட் சைடு உங்க ஹேண்ட்ல இருக்கிறதுக்கு பேர் ஆர் பிரைம். ஓகே. லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் லெஃப்ட் பிரைம், எல் பிரைம். லெஃப்ட் சைடு எல் பிரைம். ஓகே. டாப்ல இருக்கிறதுக்கு பேர் அப்பர் பிரைம், யூ பிரைம். ஓகேங்களா. இதுக்கு அப்படியே கீழ இருக்கிறதுக்கு பேர் பாட்டம் பிரைம். ஓகே. உங்களுக்கு நேரா இருக்கு இல்லையா, இந்த கியூப் எனக்கு நேரா இருக்கு. இதுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ், இதுக்கு பேர் வந்து எஃப் பிரைம். ஓகே. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு அப்படியே பேக்ல இருக்குது வந்து பேக் சைடு. பேக் சைடு. ஓகே. இங்கேயும் பேக் வரும், இதுவும் பாட்டம்னு வரும். ஓகே. அதுல மேக்ஸிமம் நம்ம பாட்டம் பிரைம நாம யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா. ஓகே. ஃபார்முலா எனக்கு இப்படி இப்படி சால்வ் பண்ணணும்னு நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன் சார். எல் ஆறு என்னென்னமும் போட்டிருக்காங்க, அந்த லெட்டரை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட டே அண்ட் நைட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் என்னால் சால்வ் பண்ண முடியல. மொத்தம் 8 ஃபார்முலா தான் சார் இருக்கு. 8 ஃபார்முலாஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கியூபை கண்டுபிடிச்ச போது அதுக்கு கொடுத்த ஃபார்முலாவே 8 ஃபார்முலா தான். இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகே. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, 1 பை 1 பார்த்துக்குவோம். எடுத்துல சால்வ் பண்ற மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம் சார். அதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க அல்காரிதம் நிறைய யூஸ் பண்ணிருக்கணும். அது பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க பண்ணிரலாம். ஓகே. ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஓகேவா. சோ இந்த ஒயிட் பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் பாட்டமை கீழே வச்சுக்கங்க. எல்லோ பாட்டம் டாப்ல இருக்கட்டும். ஒயிட் பாட்டம். ஆ ஒயிட் பாட்டம் கீழே இருக்கு, எல்லோ பாட்டம் டாப்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லோக்கு இந்த
சென்டர் கார்னர் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒயிட் கொண்டு வரணும், இங்க ஒயிட் கொண்டு வரணும். இதுக்கு பேர் வந்து டெய்சி மெத்தட். ஓகே, சோ கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம், நான் கொண்டுட்டு வரேன். சரி, கொஞ்சம் வீடியோ காமிங்க சார், எப்படி கொண்டு வரீங்கன்னு. மேல மேல ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். புரிஞ்சதுங்களா? சென்டர் 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 பாயிண்ட் எல்லோ, நாலு மிட் பாயிண்ட் வந்து ஒயிட். இதுக்கு பேர் வந்து டெய்சி மெத்தட். ஓகே ஓகே, இந்த மெத்தட் கொண்டுட்டு வாங்க. இது கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கொண்டு வந்துட்டீங்களா? நான் என்னதான் கொண்டு வந்தாலும் ஒயிட் சென்டர்ல மட்டும் தான் சார் எல்லாம் இருக்கு, ஃபுல்லா ஒயிட் கொண்டு வர முடியல சார். எப்படி டியூன் பண்றது சார், எப்படி நான் இதை சேஞ்ச் பண்றது? இப்போ நான் இந்த சைடு இங்க பாருங்க, ஷஃபிள் பண்ணிட்டேன், அகைன் அகைன் நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்க பாருங்க, என்னோட ஒயிட் ஒயிட் பாட்டம் கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் சைடுல எல் ஒயிட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சைடுல ஒயிட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, ஒயிட் பக்கத்துல எனக்கு ஒரு ஒயிட் இருக்கு. ஆமா, இத நான் 180 டிகிரி மேல ரொட்டேட் பண்ணிட்டேனா மேல எல்லோ எல்லோ வந்துரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொண்டுட்டு வந்துட்டேனா. ஓகேவா, அகைன் சைடுல சைடுல இருக்கிற சைடுல பாருங்க, சைடுல ஒயிட் எங்காவது மிட்ல இருக்கான்னு பாருங்க. இதுல இல்ல, இந்த சைடுல இல்ல, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா ஒயிட் இருக்கா? இப்போ நான் இப்போ இந்த இந்த லெஃப்ட் சைடு பிரைம நான் மேல கொண்டுட்டு வந்தேன்னா, அகைன் இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு ஒயிட் இருக்கு. இது சஃபில் ஆயிரும். ஸோ இதை நான் என்ன பண்ணறேன்னா, இந்த அப்பர் பிரைமை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இந்த பாயிண்ட்ட இப்போ இந்த ஒயிட்டை நான் மேலே கொண்டுட்டு வந்தேன்னா, இங்க பாருங்க வந்துருச்சா? ஓகேவா, ஓகே சார், நமக்கு ரெண்டு ஒயிட் சென்டர் ரெண்டு ஒயிட் கிடைச்சிருச்சா? ஓகே சார், இன்னும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ரெண்டு ஒயிட் தான். ஓகே சார், சோ சைடுல அகைன் ரெண்டு ஒயிட் எங்கயாவது இருக்கான்னு பாருங்க. எங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்ல, பாட்டத்துல இருக்கான்னு பாருங்க, பாட்டத்துல இல்ல. அப்போ எங்க இருக்கு ஒயிட்? இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு ஒயிட் இருக்கு பாருங்க. இப்போ மேல பாருங்க, இந்த 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 பாயிண்ட்ல இங்க இருக்கிற ஒயிட்ட மேல கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஓகேவா? ஓகே சார், சார் எனக்கு கம்ப்ளீட்டா நீங்க மட்டும் சால்வ் பண்ணி காட்டுங்க. அகைன் சைடு எல்லோ ஸ்பீடா நீங்க சால்வ் பண்றீங்கன்னு பாக்குங்க, அப்படியே விஷுவலா காட்டுங்க. இங்க இருக்கிற ஒயிட்ட இப்ப டாப்ல இருக்க ஒயிட்ட இத நான் என்ன பண்றேன்னா பாட்டம்க்கு கொண்டுட்டு வந்துறேன். ஓகே, இப்போ இத நான் மேல கொண்டுட்டு வந்தனா இங்க இருக்கிற ஒயிட் சஃபில் ஆயிரும். சோ மேல இருக்கிற பிரைம இங்க இருக்கிற எல்லோ நான் இங்க கொண்டுட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற ஒயிட்ட இந்த பிரைம நான் மேல கொண்டு போனனா எனக்கு ஒயிட் வந்து. ஓகே, இப்போ மூணு பாயிண்ட்ல ஒயிட் இருக்கு, சென்டர்ல இல்ல, நாலு பாயிண்ட்ல இருக்கு. நாலு பாயிண்ட்லயுமே இருக்கு சார். ஓகே ஓகே, நாலு பாயிண்ட்ல இருக்கு. இதுதான் டெய்சி, இதுதான் டெய்சி மெத்தட். ஓகே சார், ஓகேங்களா, புரிஞ்சுதா? எல்லோ ஸ்பீடா நீங்க சால்வ் பண்ணுவீங்க, எத்தனை மினிட்ஸ்ல சால்வ் பண்ணுவீங்க? 60 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிரலாம். சரி சார், வணக்கம். இந்த ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவேஷனில் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன் தான் இன்றைக்கி அசோக் குமார் சார் காமிச்சார். இதோட தொடர்ச்சியான வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில். திரும்பவும் அவர் 67 எப்படி இந்த கியூபை சால்வ் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.